கபடதாரி ஜனவரி 28 முதல் ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. அந்த அப்பா வந்து இவர் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டல் தோணி இருக்கு. நீங்க வந்து சித்ரா பத்தி நீங்க மேல மேல எதனா சொன்னீங்கன்னா அவளோட பேரு கலங்க ஏற்படுற மாதிரி நீங்க அதெல்லாம் பேசுனீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். ஒரு தவறான நபரோட நீங்க எத்தனை ஆண்டு காலம் வந்து பழக்க வச்சிருந்தீங்க. இவங்களை பேசிக்கிற அந்த இதுலயே வந்து ஏதோ ஒரு ஒரு உண்மைத்தன்மை இல்லாத மாதிரியே இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுலயே இதை வந்து வெளியிட்டு இசை திருப்பி ஹேம்நாத்தை வந்து காப்பாத்துறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கலாம். வேற யாரோ இருந்து அதை வாய் தர வெளியே திறந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இருக்கலாம். செத்து போயிடுவேன், தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்தி நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். சின்னத்திரை நடிகை சித்ரா மரணிச்சு ஒரு மாத காலம் ஆகியும் பல ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்து பல சர்ச்சைகளை கிரியேட் பண்ணியிருக்கு. அதை பற்றி நக்கீரன் பத்திரிகையோட கிரைம் ரிப்போர்ட்டர் அரவிந்த் கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஹேம்நாத்தோடைய நண்பர் சையத் ரோஹித்தோடைய உரையாடல் வந்து பல சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2011 வந்து ஹேம்நாத் வந்து பண மோசடி பண்ணதா, ஒரு 1.5 கோடி அதாவது மருத்துவ சீட்டு வாங்கி தர்றதா ஹேம்நாத் வந்து இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு 2011 இங்கே இருக்குது, 2021 இங்கே இருக்குது. 10 வருடம் கழித்து வந்து அந்த கேஸை வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த வந்து விசாரணைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு புதிய வழக்கு வந்து காவல்துறையை வந்து ஹேம்நாத் மேலே போடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு ஓரளவு அடங்குற நேரத்தில் தற்கொலைன்னு சொல்லிடுறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க? 10 வருஷம் கழிச்சுட்டு அதை யாருமே க்வெஸ்சன் பண்ணல. டிசம்பர் 9ஆம் தேதி இறந்து போகிறாங்க. அப்போது பேசாத இந்த ரோஹித்ன்றவர் இப்போ வந்திருக்காரு. ரோஹித்னு சொல்லிட்டு ஹேம்நாத்தோட ஃப்ரெண்டு, 10 வருஷத்துக்கு மேலே நான் ஹேம்நாத்தோட ஃப்ரெண்டு, குடும்ப நண்பராகவே இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் அந்த ஆடியோலையும் சொல்கிறாரு, அவர் கொடுத்துருக்க பேட்டிகள்லையும் சொல்லியிருக்காரு. அந்த நண்பர் இப்போ திடீர்னு ஒரு நிறைய அவங்க ஹேம்நாத்தும் இவரும் பேசுனது, சித்ராவும் இவங்களும் ரோஹித்தும் பேசுனது இந்த ஆடியோலாம் வெளியிட்டு திடீர்னு வந்து ஒரு மாதம் 10 நாள் ஆயிடுச்சு. 1 மாதம் 10 நாள் தாண்டி போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்புடைய ஆதாரங்கள்லாம் சொல்லிட்டு இந்த ஆடியோக்கள்லாம் வெளியிடுறாரு. ஏற்கனவே தாமதம் ஆகிட்டுருந்துச்சு 4 நாள் இந்த வழக்கு வந்து ஹேம்நாத்தை கைது பண்ண. அப்போல்லாம் இது கொடுத்துருந்தா போலீஸ்க்கு எவ்வளோ உதவியாக இருக்கும், ஏன் இவ்வளோ நாள் கழித்து இப்போ வராரு அப்படின்னா அதில் சொல்கிறாரு. அந்த பேட்டியில் டம்ளர் விழுந்துச்சு, சாமான் விழுந்து சத்தம் கெட்டுச்சு, வீட்டில் யாரோ நடமாடுற மாதிரி இருக்குது, யாரோ அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் கதையெல்லாம் சொல்கிறார். அதுலேயே நிறைய கேள்விகள் வந்து எழுது. அதில் ஒரு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேம்நாத்தோட அப்பா கிட்ட வந்து பேசுகிறார். ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோவில் அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹேம்நாத் வந்து எவ்வளோ கெட்டவன் உங்களுக்கு தெரியும், ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஒரு நண்பர் வந்து ஒரு நண்பரை மோசமானவன் சொல்லிட்டு சொல்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. 10 ஆண்டு 15 ஆண்டு பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற நண்பரை வந்து பேசுகிறார். அப்போது நண்பனோட அப்பா வந்து நம்ம அப்பாவை தான் பார்ப்போம் பொதுவாக. அந்த அப்பா வந்து இவர் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரட்டல் தோணி இருக்குது. நீங்கள் வந்து சித்ரா பற்றி நீங்கள் மேலே மேலே எதனா சொன்னீங்கன்னா அவளோட பேர் கலங்க ஏற்படுற மாதிரி நீங்கள் எதனா பேசுனீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ நிறைய ஹேம்நாத்தை பற்றி நிறைய விஷயம் இவருக்கு தெரியுது. டி நகரில் வந்து ஒரு ரேப் கேஸ் இருக்குது, நிறைய பொண்ணுங்களை வந்து அவர் ஏமாற்றியிருக்காரு, பாலியல் ரீதியாக ஏமாற்றியிருக்காருன்றது சொல்ல வர்றார் அவர். அதுக்கடுத்து பார்த்தா பண மோசடி நிறையா பண்ணியிருக்காரு சரிங்களா. ஒரு நட்பு கூடா நட்பு கேடா முறியும்னு ஒரு சில பழமொழிகள்லாம் இருக்குது. அந்த நட்பு வந்து சரியில்லை அப்படின்னா நீங்கள் எப்போ ஒதுங்கிறது தான் நல்லது. ஒரு தவறான நபரோட நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் வந்து பழக்க வச்சுருந்தீங்க. ஹேம்நாத் வந்து போலீஸ் விசாரணையில் இருக்கிற அதே நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பேசுகிறாரு. ரோஹித் வந்து ஹேம்நாத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன மச்சான் இந்த மாதிரி இருக்காரு. அந்த உரையாடலில் எல்லாமே வருது. ஒரு மனைவி இறந்த மாதிரி ஒரு பதட்டமே இல்லாமல் தெளிவாக அதை வந்து இவரே சொல்கிறார். அவன் ஒரு காதல் மனைவி இறந்த மாதிரி இல்லை, ஒரு பதட்டமே இல்லாமல் அவன் வந்து கூலாக தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஹேம்நாத் பார்த்திங்கன்னா செல்லும் அம்மு நான் கதவு தடுமா அப்படின்னு தான் பேசுனான். ஆனால் இவனுக்கு கோவம் வந்து அந்த மாதிரி பேச மாட்டான். இவன் வந்து ஏற்கனவே வந்து ஏற்காடு அப்புறம் மசனக்குடி அங்கெல்லாம் போகிறப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததாகவும் சொல்கிறார். முழுமையாக என்னன்னு சொல்லலை. அப்போ அவன் ஹேம்நாத்தோட கோவப்பட்டது வந்து அப்போ தான் முதல் முறையாக நான் பார்த்தேன், ரொம்ப அரக்கத்தனமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அவன் வந்து அடித்தாவே ரத்த வரலவு தான் அடிப்பான், ஒரு சைக்கோ. ஹேம்நாத்தோட அப்பா கிட்ட சொல்கிறப்போ அவன் வந்து சித்ரா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் குடி பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? ரோஹித் வந்து சொல்கிறார். அதே ரோஹித் இன்னொரு இதில் அவன் வந்து ஹேம்நாத் வந்து சரக்கு ஊற்றி வச்சுட்டு சாப்பிடு வருவான்,
அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்றது அதை பற்றி பேசலை. ஹேம்நாத்தே வந்து சொல்லுவான், இவன் கஞ்சா அரைச்சிருக்கான் மச்சான், கஞ்சா அரைச்சிருப்பான் போல எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷனில் வருது. சரிங்களா, இவங்க இவங்களை பேசிக்கிற அந்த இதுலேயே வந்து ஏதோ ஒரு ஒரு உண்மைத்தன்மை இல்லாத மாதிரியே இருக்கு. அவங்க ரெண்டு பேர் பேசுறதுலேயே ஏதோ ஒரு செட்டிங் போட்டு பேசுறதா, அதுக்குள்ளே யாரோ பேச வச்சதா? ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறப்ப வாட்ஸ்அப் காலில் பேசுகிறாங்க, இது ரகசியம்தான். ஏன்னா சித்ரா மரணம் நடந்திருக்கு, அந்த நேரத்தில் நண்பர்கிட்ட பேசுகிறான். அந்த நேரத்தில் அவன் பேசுறத ஏன் இவர் இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணணும்? யாரோ ஒரு கேட்க சொல்லி கேட்ட மாதிரி அவன் வாயில் போட்டு வாங்கின மாதிரி அந்த நீங்கள் அந்த ஆடியோ நல்லா கேட்டாவே தெரியும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காலை வந்து ஸ்பீக்கரில் போட்டு நான் இன்னொரு இதில் கால் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்றார். அதே மாதிரி ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல வந்து கட் ஆகும், அது ஏன்னு கேட்டால் டக்குன்னு ஒரு கால் வந்துருச்சு அதனால் இதுவாகிடுச்சு, அதுக்கப்புறம் கால் வரல அவனும் பேசலை அப்படின்லாம் இதில் நிறைய சந்தேகங்கள் இந்த வழக்கில் வந்து நமக்கு தொடர்ச்சியாக இதில் நிறைய கேள்விகள் எழுது. இது எல்லாமே வந்து ஒரு புனையப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பாக இது எப்படி வந்து நம்ம இல்லை அவர் சொல்கிறதில் பாதி உண்மையாக இருக்கலாம் பாதி பொய்யாக இருக்கலாம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு போலீஸ் அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க. ஹேம்நாத் வந்து ஏதோ அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையினால தான் அவங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் அறிக்கையை வந்து சமீபத்தில் அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். இந்த மாதிரி நேரத்தில் இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்ற நோக்கில் போயிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டிகளும் எல்லாமே அடங்கி போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்த இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாத்தையுமே இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போயிட்டு இவர் ஒரு அவரோட ஜாமீன் மனு வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஒரு நார்மலாக பேசுவோம், ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் எதிர்க்க ஒரு நண்பர் உண்மையாக 10 வருஷம் பழகின நண்பர் சித்ரா வந்து ஒரு 2-3 மாதமாக பழக்கம், சித்ரா இறந்துட்டா அவங்களுக்குள்ள பிரச்சனை, இவன் பண்ணான் சொல்லி நீங்கள் பேட்டிகளை கூட உங்கள் ஆதங்கத்தை கொட்டலாம். சரிங்களா, யாரும் போயிட்டு அவனுக்கு ஜாமீன் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது நபர் வந்து பார்க்கறது, அதாவது ஜாமீன் மனு கொடுக்க ஜாமீன் வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி வழக்கு வந்து ரொம்ப ரேர் தான். அப்போது இதில் பின்னாடி யாரோ உண்மையாக யாரோ ஒருத்தர் செயல்படுறாங்களா, இந்த அழுத்தம் யாருன்னா கொடுக்குறாங்களா, அந்த கேள்வி தான் திருப்பி திருப்பி எழுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டிருக்கிறதுனா 4 பேர் வந்து அவருக்கு பேக் போனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கார். அந்த 4 பேர் யாராக இருக்கும்? அந்த 4 பேர் அவரே அது பேர் சொல்லியிருக்கார், அது நமக்கு யாருன்னு தெரியல, அவரே அந்த பேர் சொல்லியிருக்காரு. அதாவது பிவிஆரை சேர்ந்த 2 மேனேஜர், அப்புறம் ராமச்சந்திராவை சேர்ந்த ஒரு 2 நபர்கள், இவங்களுக்கு மற்ற எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. அப்போது இந்தளவு உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு நீங்கள் கூட நிழலாக இருந்து பார்த்துருக்கீங்க. அப்போ அதை சார்ந்த யாரோ அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு யார் இதில் தலையிட்டுருக்கா, அரசியல் தலையீடா இல்லை பெரிய பிக்ஷாட்டோட தலையீடான்றத அது பின்னாடி தான் பார்க்கணும். இப்போது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி தான் போச்சு, இப்போ தானே வராங்க. அதே போல் அவர் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா வந்து அவங்க மனைவி, அதாவது ரோகித்தோடைய மனைவி வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து சித்ராவோடைய வெர்ஜினிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்நாத் கேட்டதாக சொன்னாங்க. ஒருவேளை அந்த அவர் கேட்டதுனால தான் இவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிடுறாருன்னு கூட பார்க்கலாம். இருக்கலாம், அதாவது என்னென்னா ரோகித்தோட மனைவி வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த டாக்டர்கிட்ட போய் வந்து இவங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு அந்த ரெண்டு பேர் அதாவது ரோகித் ரோகித்தோட மனைவி சித்ரா சித்ராவோட ஹஸ்பண்ட் ஹேம்நாத் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் சமீப காலமாக கொஞ்சம் சுற்றியிருக்காங்க வெளியிலலாம், ஏன்னா நியூலி மேரிட் கப்புள் அப்படின்றதுனால கொஞ்சம் வெளியிலலாம் சுற்றியிருக்காங்க, அப்போ தான் ரொம்ப க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இவங்களோட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஒரு சிலர் இந்த பாண்டியன் ஸ்டோரோட கதாநாயகன் வந்து அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட சர்ச்சை, அப்புறம் இன்னும் ஒரு சில சர்ச்சைகள், அப்புறம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரக்ஷனோட சர்ச்சையும் வந்திருக்கு. ரக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது சமீப காலத்தில். இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சித்ராக்கு அந்த ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பண அழுத்தமும் ஒன்று வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. சரிங்களா, இந்த மாதிரி நடுவில் யாரார் மற்ற ஆட்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து மனைவி வந்து வேறு யாருனா போவாங்களா கொள்வாங்க, இதுதான் உண்மை. இந்த சந்தேகம் வந்து ஹேம்நாத்துக்கு அழுத்தமாக வர வர இவனுக்கு கோபம் அதிகமாகுது, அந்த கோபம் வந்து அவளை அடிக்கிற அளவு போகுது, மற்றபடியெல்லாம் போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த ரோஹித்தோட மனைவி வந்து டாக்டர்னால இந்த டாக்டர்கிட்ட வந்து இவர் அடிக்கடி இங்கே வெளியே போயிட்டு வரனால இந்த வெர்ஜினிட்டியை நம்ம செக் பண்ண முடியுமா, கன்னித்தன்மையை வந்து பரிசோதனை வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த விஷயம் கூட கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் செஞ்சுக்கணும்னா அவங்கள பற்றி பல ஆராய்ச்சிகள் நம்ம செய்வோம், அது அவங்கள பற்றியான தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம திருமணத்துக்கான விஷயங்களுக்கே போவோம். இப்போ வந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே ஹேம்நாத்தை காதலிச்சு திருமணத்துக்கு செஞ்சுருக்காங்க, எந்த கட்டாயத்தில் அவங்க திருமணம் செஞ்சுருப்பாங்க? இல்லை ஆமாம், இது வந்து ஒரு நியாயமான கேள்வி. இந்த சினிமா வட்டாரத்தை வந்து ஒரு கழுகு மாதிரி சுற்றுற ஒரு கும்பல் இருக்குது. அதாவது ஒரு பிரபலங்களோட வந்து நம்ம ஒரு பழக்க தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டோம், ஒரு பப்புக்கு போகிறோம், ஒரு வெளியிடங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெருமையாக நினைக்கிற ஒரு கெத்து அப்படின்னு நினைக்கிற இது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இந்த பழக்கம் இந்த வட்டாரத்தில் வந்து ஹேம்நாத் வந்து இருக்காப்புல, ஹேம்நாத் தான் இந்த டிக்கெட் கொடுக்குறப்ப தான் சித்ராக பழக்கமாக இருக்கேன். அந்த மாதிரி நேரத்தில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கொரோனா வந்ததுனால இந்த நமக்கு லாக்டவுன், அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பப்ஜி விளாட்றது, அப்போ ரொம்ப அவங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே இது பண்ணதுனால இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். இவருக்கு அந்த சினி ஃபீல்டில் அது இதுன்னு கொஞ்சம் பழகம் இருக்குன்னு ஹேம்நாத் காட்டியிருக்காரு. சித்ராக்கு என்னென்னா நடிப்பில் நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நல்ல ஒரு என்ன சொல்லுவோம் ஃபயரான ஒரு பொண்ணு. அதாவது அவங்க நண்பர்கள் சொல்லி தான் நம்ம நேரடியாக பார்த்ததில்ல, நைட்டு பகலும் கூட பார்க்காம ஷூட்டிங்னாக்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொல்லி என்னென்னா ஒரு வெறி கொண்டு போகிறாங்க. அப்போது சினிமா பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் ஹேம்நாத்தை ஓகே பண்ணியிருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துலேருந்து பிரிஞ்சிருக்காங்க, அதாவது தொடர்பு ரொம்ப குறைவாக இருந்திருக்கு, சந்தேகப்படுறாங்க, அதை வச்சு அடிக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேக்கப் மேனை கூட அடித்து சமீபத்தில் துரத்தினதாகவும் அது ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் இந்த பாண்டியன் ஸ்டோரோட ஹீரோ அவரை வந்து வச்சு பேசினதாகவும், அதேமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அந்த மாதிரி அவனோடு சேர்ந்து அந்த ஸ்பாட்டில் வந்து நீ இந்த டான்ஸ் ஆடினியா, ஜோடி போட்டு டான்ஸ் ஆடினியா, இந்த மாதிரி தனிமையான டான்ஸ்லாம் உனக்கு எடுத்தாங்களா அப்படியே அப்படின்னு போயிட்டு இது பண்ணுறது. அந்த போயிட்டு அந்த பாண்டியன் ஸ்டோரோட இயக்குனரை போயிட்டு இந்த மாதிரி சீன் வைக்காத அந்த மாதிரி சீன் வைக்காத அப்படின்னு அழுத்தம் கொடுத்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ இவங்க கொஞ்சம் மனசு உடஞ்சி போகிறாங்க இல்லையா. ஒரு சில சர்ச்சைகள் வரப்போ என்ன பண்ணுறாங்க, ஹேம்நாத்துக்கு ஒரு பயம் வருது, அது உண்மைதான், அவங்க நண்பர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வர்றப்ப தான் சரி உடனே நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தம், ஹேம்நாத் அழுத்தத்தினால தான் வந்து இந்த திருமணமே நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து சரி திருமணம் முடிஞ்சு வாழ்க்கையை நல்லா வாழலாம் தான் சித்ராவும் நினச்சிருக்காங்க, ஹேம்நாத்தும் தான் நினச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இவ்வளோ நாள் இதை பற்றி பேசாமல் சடனாக இந்த விஷயங்களை பற்றி திரும்ப எடுத்து பேசுகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? ஒன்று, இதை வந்து வெளியிட்டு ஏற்கனவே போயிட்டுருக்கு விசாரணையை வந்து திசை திருப்புறதுக்காக, திசை திருப்பி நண்பன் ஹேம்நாத்தை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியாகவும் இருக்கலாம். ஹேம்நாத் மேலே தொடர்ச்சியாக வந்து ஒரு இப்போ சொல்கிற மாதிரி அந்த 2011 கொடுத்த வழக்கை வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டு அவனை வந்து வெளியே வராத பண்ணுறதுக்கும், வெளியே வேறு யாரோ இருந்து அதை வாய் தர வெளியே திறந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இருக்கலாம். அதோட தொடர்ச்சியாக இப்போ ஜாமீன் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இவரோட இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு கொடுத்தது, இது பின்னாடி ஒரு அழுத்தங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒன்று, ஹேம்நாத் வெளியே வரக்கூடாது, இல்லை இந்த கேஸை வந்து ஹேம்நாத் வெளியே வரதுக்கான லூஸ் பண்ணுறதுக்கான விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒன்று நடக்குது. அதுபோல் இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது, அடுத்த கட்ட நகர்வு என்ன இந்த வழக்கில்? அதாவது இப்போ வந்து மத்திய குற்றப்பிரிவுக்கு வழக்கு வந்து மாற்றியிருக்காங்க, விசாரணை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்நாத் மேலே அடுத்த வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க, அதோட நிலைமையும் விசாரணையில் இருக்குது. அடுத்து இப்போ ரேப் கேஸ்ன்னு சொல்லியிருக்கார் இவர் ரோஹித்து, அந்த ரேப் கேஸ் என்னன்னு சொல்லிட்டு அது கூடிய சீக்கிரத்தில் வெளியே வருதோ, இல்லை இந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரோ ஒரு 4 பேர் 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதுவும் இல்லை பண மோசடி வழக்குகள் இப்போ தொடர்ச்சியாக ஒரு மேலே வருது அப்படின்னா இந்த வழக்கு வந்து ஏன் இவ்வளோ நீண்டுட்டு போகுது அப்படின்றது. எப்பவுமே நம்ம காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு விசாரித்தாங்கன்னா அவங்களோட மொத்த இதுவும் எடுத்துருவாங்க, இவன் இதுக்கு முன்னாடி என்ன குற்றவாளி, இவன் என்ன குற்றம் பண்ணியிருக்கான், இவன் எது இதில் தொடர்புக்கா, அந்த மொத்த விஷயத்தையுமே காவல்துறை வந்து எடுத்துரும். ஏன் இதில் ஒன்று ஒன்றா வெளியே வருது, அப்போது இதுக்கு ஜாமீன் கிடச்சா அடுத்து ஜாமீன் கிடைக்கக்கூடாதா, இவனுக்கு அடுத்து ஜாமீன் கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு அடுத்தடுத்து ஒன்று வருது. அந்த அழுத்தத்தை கொடுக்குறது யார், ஆரம்ப கட்டத்தில் அந்த பிணக்கூறு ஆய்வில் தாமதப்படுத்தி இன்றைக்கி வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து தாமதமாக வந்து வெளியே வந்த வரைக்கும் இதில் யாரோ ஒருத்தர் பின்னிருந்து செயல்படுறாங்களான்ற ஒரு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குது இந்த வழக்கில். இந்த ராம்குமார் வழக்கு மாதிரியே திடீர்னு தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அந்த மாதிரியும் வழக்குகள் முடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்தி உண்மையாகவே இது பின்னாடி ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா ஹேம்நாத்தோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னே சொல்லலாம்.